ஹலோ கைஸ், வெல்கம் டு வெரித்தனம் சேனல். வெரித்தனம் அப்படினாலே வெரித்தனம் தான். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெரித்தனமான இந்த ராக்கி பெட்டை பற்றி தான் பார்க்க போறேன். இந்த ராக்கி பெட் வந்து எப்படி நான் வாங்கினேன், ப்ளஸ் வாங்கினதுக்கப்புறம் எப்படி நான் வந்து லெவலப் பண்ணிட்டு லெவல் மொத்த லெவலையும் அப்கிரேட் பண்ணிட்டேங்க கைஸ். மொத்த லெவலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோடைய ஸ்கில் வந்து என்ன அப்படின்றது வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ப்ளஸ் வந்து இது வந்து இதோட ஸ்கில் மெயினாக வந்து இதோட ஸ்கில் என்ன அப்படின்றது வந்து அப்படி பிரித்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதை வந்து நல்லா தீனி கொடுத்து பெருசாக்கி விட்டுறேன். ஸோ இதை வந்து லெவலப் பண்ணால் தான் அதோடையதான முழு ஸ்கில்லுமே வெளிப்படும். ஸோ நல்லா தீனி கொடுக்குறேன், தீனி கொடுத்து நல்லா செனப்பண்ணி மாதிரி ஆக்கி விட்டுறேன். செனப்பண்ணி மாதிரி ஆக்குனா தான் அது வந்து நல்லா அது ஸ்கில் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதனால தான் ஒன்று ஒன்றும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் வந்து லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 7. ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் லெவலப்பு. ஸோ ஆகுது ஆகி கொண்டே இருக்கிறது. எல்லாத்தையும் டைமண்டை இறச்சி தள்ளதாக சொல்கிறானுங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி அது செனப்பண்ணி மாதிரியான எப்படி அது வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதை உங்களுக்கு தள்ள தெளிவாக காட்டுறேன். இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா மண்டல ஒரு மாதிரி தூக்கல், பின்னாடி ஒரு கிட்டார். பார்க்குறதுக்கு இந்த கேலக்ஸி மூவிலேருந்து ஒரு உணவரும் பார்த்தீங்களா, ஒரு பெட்டு ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா டுப்பாய்க்கு வச்சுட்டு வரோம், இது வந்து கிட்டாரை வச்சுட்டு வருது. ஸோ அதுலேருந்து காப்பி அடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அது அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கின் இருக்குது, ஒன்று க்ரீன் ஒன்று ரெட்டு. அது பார்த்தீங்கன்னா அது இதோட ஸ்கில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அலா கேரக்டர் எல்லாருமே அலா கேரக்டர் வச்சுருங்க. அலா கேரக்டர் வச்சு சொல்கிறேன். அலா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் அலா கேரக்டரோட ஸ்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி அந்த அலா கேரக்டர் வந்து ஸ்கில் வந்து நம்ம ரெடி டு யூஸ்னு வரத்துக்கு வந்து ஒரு 45 seconds ஆகும் கைஸ். பட் அது வந்து 45 seconds வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு எடிமி வந்துட்டான்னா திடீர்னு அந்த ஸ்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அவனை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டானா அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேடுவோம், ஆனால் வந்து அது ஆகாது. பட் அது 45 seconds வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணி விட்டுறோம். ஒரு 38-35 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கம்மி பண்ணி விட்டுறோம். ஸோ அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பெட்டோட வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நான் வந்து அலா கேரக்டர் வச்சு உங்களுக்கு பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறேன். இது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பெட்டே கிடையாது என்கிட்ட, அந்த ராக்கி பெட்டே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கி பெட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த அலாக்கோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லோவாக ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பீடாக இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் அந்த ராக்கியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ராக்கி பெட்டுனாலே பெட்டு தான். பட் இந்த பெட்டு வந்து ஒர்த்தா அப்படின்றது வந்து நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானே எவ்வளோ தான் அது ஒர்த்தா ஒர்த்த இல்லையான்னு சொல்லிட்டு இருவேன். உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்குது, இது வாங்கலாமா வாங்க வேணாமா, இது ஒர்த்தா ஒர்த்த இல்லையா அப்படின்றத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அவ்வளோ முடியல, அந்த ஸ்கில் வந்து நான் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணுங்க, சும்மா சல்லுன்னு ஏறிச்சு கிட்ட வந்துருச்சு. ஆனால் ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெடி டு யூஸ் வந்துருச்சு. நான் கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அப்படியே குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கேன் ஸ்கில்ல போட்டுட்டு. பட் ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும், இந்த பெட்டு வந்து எதுக்காகடா யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. நார்மலாகவே அலாக்கோட கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 45 seconds வந்து எடுக்கும் ஒரு வாட்டி ஸ்கில் யூஸ் பண்ணிங்க அடுத்த வாட்டி ஸ்கில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இந்த ராக்கி பெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 38.5 seconds அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு தெரியுது, ஜப்பான்காரன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. பட் உங்களுக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வெறித்தனமாக ஒன்று ஒன்றா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வாய்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி பிரித்து பிரித்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். பட் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காசாக பணமாக கைஸ் அந்த லைக் அப்படியே அமைக்க விட்ருங்க. அப்படியே அந்த கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படியே அமைக்க விட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் அப்படின்ற மாதிரி அப்படியே ரெக்க கட்டி நாங்கள்லாம் பறப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக்லாம் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் ரொம்ப இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெட்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றது தோணுச்சுன்னா வாங்கலாமா வேணாமா அப்படின்றதான உங்களுக்கு கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து வந்து நாங்கள் வந்து ஓகே பசங்களாம் எப்படிலாம் ஒரு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த வீடியோஸ் வந்து எந்த மாதிரி போடலான்றத ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேம் பிளே பார்த்து ரசிங்க வித் ராக்கி பெட்டு.